இகழ்ச்சி சில நேரங்களில் எழுச்சியை தரும். எப்போதும் நாம் மற்றவர்களால் இகழப்படும் போது நாம் எழ முடியாமல் மனத்தளர்வுக்கு உள்ளாகிறோம். பெரும்பாலும் மனிதனை நோக்கி வரும் இந்த இகழ்ச்சி என்பது அவனை வீழ்ச்சியை நோக்கி இழுத்து கொண்டு போகிறது. அவமானங்களை மறவாதீர், உங்கள் வெற்றிக்கான விதைகள் அவற்றில் உள்ளன என சைனி என்ற சிந்தனையாளர் கூறுகிறார். அது அவமானமோ இகழ்ச்சியோ, அது நம்மை சந்திக்குங்கால் சாதனையாளனுக்கு சிறந்த உரமாகும். இகழ்ச்சியை எப்போதும் சிறந்தாழ்த்தி ஏற்றுக்கொள்வோம். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன் முதல் உரையாற்றி எழுந்த போது அவரை அவமானப்படுத்த நினைத்த மற்ற உறுப்பினர் ஒருவர், நான் அணிந்திருக்கும் இந்த செருப்பை தங்கள் தந்தைதான் தைத்துக் கொடுத்தார் என்றார். ஆப்ரஹாம் லிங்கன் தந்தை செருப்பு தைக்கும் தொழிலாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வார்த்தைகளுக்காக லிங்கன் ஆத்திரப்படாமல் வருத்தப்படாமல், நன்றி உறுப்பினரே, என் தந்தை தைத்து தந்த செருப்பில் ஏதாவது பழுதானால் சொல்லுங்கள், நான் அதை சரிபடுத்தி தருகிறேன் என்று அமைதியாக சொன்னார். இப்பொழுது புரிகிறதா ஆபிரகாம் பெற்ற வெற்றிக்கான ரகசியம்? 1992 பீஜிங்கில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் மைக்கேல் பெல்ஸ் என்ற ஒருவன் கலந்து கொண்டான். அந்த காலங்களில் அவனை யாரும் அத்தனை பெரிதாக நினைக்கவில்லை. பால்டிமோர் என்ற குட்டி நாட்டிலிருந்து வேறு வந்திருக்கிறான். ஆனால் அந்த ஒலிம்பிக் போட்டியில் அவன் நினைத்தபடி மிகப்பெரிய பலன் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் கனவெல்லாம் தன் நாட்டிற்காக தங்கப்பதக்கம் பெறுவதுதான். அவன் கலந்து கொண்டது நீச்சல் போட்டியில். அந்த போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றவன் இவான் குரோக்கர். தான் தோற்றாலும் பரவாயில்லை, வெற்றி பெற்றவனிடம் வாழ்த்து சொல்லி ஏதாவது பேசிவிட வேண்டும் என நினைத்தான் மைக்கேல் பெல்ஸ். இவான் குரோக்ஸின் அருகில் சென்று வாழ்த்து சொல்லிவிட்டு, எப்படி இந்த குறைந்த நேரத்தில் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைலில் வெற்றி கோட்டை தொட்டீர்கள் என்று கேட்டான். ஆனால் இவான் குரோக்ஸோ அவனை இகழ்வாய் நினைத்தான், இன்சல்ட் பண்ணினான். அதற்காக மைக்கேல் பெல்ஸ் வருத்தப்படாமல் இவான் குரோக்கர் தங்கப்பதக்கத்தோடு நிற்கும் புகைப்படம் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து தன் படுக்கை அறையில் மாற்றி வைத்தான். காலை எழுந்தவுடன் அந்த புகைப்படத்தை பார்த்து அவனுக்கு ஒரு வைராக்கியம் வரும். அனுதினமும் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுகிற அந்த நீச்சல் வீரன் அதன் பிறகு 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ண தொடங்கினான். அடுத்த ஒலிம்பிக் போட்டி 4 வருடங்கள் கழித்து வந்தது. தன் தாயிடம் இப்படி சொன்னான், இவான் குரோக்கரை ஒரு போட்டியிலாவது தோற்கடித்து தங்கப்பதக்கம் பெறாமல் நம் தேசத்தின் மண்ணை நான் மிதிக்க மாட்டேன் என்று சபதம் செய்து கொண்டான். அதே போல ஒரு போட்டியில் அல்ல, 8 போட்டியில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கம் பெற்றான். புதிய உலக சாதனையும் படைத்தான். அவன் தன் நாட்டிற்காக பெற்ற மொத்த தங்கப்பதக்கங்கள் 25. இகழ்ச்சி எத்தனை பெரிய எழுச்சியாக இருக்கிறது பார்த்தீர்களா நண்பர்களே? இகழ்ச்சிகள் உங்களை சூழ்ந்துள்ளதா? அவமானங்கள் உங்களை வேதனைப்படுத்துகிறதா? எதை பற்றியும் கவலை கொள்ளாதிருங்கள். புனித விவிலியத்தின் ஒரு திவ்யமான வாக்கு இப்படி சொல்கிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும். இரட்டிப்பான பலன் அல்ல, பன்மடங்கு ஆசீர்வாதத்தை இறைவன் இயேசு உங்களுக்கு கொடுக்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். காட் பிளஸ் யூ.